சிவசக்தி அகாடமி சார்பாக நமது கலாச்சாரம் விழிப்புணர்வு, நம்முடைய கலாச்சாரத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் அனைவரும் இருந்து கொண்டிருக்கின்றோம். பன்முகை தன்மை வாய்ந்த நம்முடைய இந்திய நாட்டில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கலாச்சாரம் இருந்து கொண்டுதான் இருக்கும். அதை நாம் எப்படி பின்பற்ற வேண்டும்? ஒரு கலாச்சாரத்தையும் ஒரு பண்பாட்டையும் நாம் பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் அது நம்முடைய நாட்டினுடைய உயர் பண்பை உயர்த்தி பிடிப்பது. தற்காப்பு கலையை நீங்கள் அதிகம் தெரிந்து கொள்ள வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். அதான் முதலமைச்சர்கள் சொல்லும்போது பொதுவெளியில் நம்முடைய பெண்கள் பெண் குழந்தைகளுக்கான அந்த பாதுகாப்பை உறுதி செய்வதுதான் நம்முடைய தலையாய கடமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். உண்மைதான், மகளிர் குலத்தை காப்பது என்பது ஒட்டுமொத்த மனித குலத்தை காப்பதற்கு சமம் என்று நம்பக்கூடியவர்கள் நாங்கள். ஆக அந்த வகையில் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கின்ற இந்த இன்ஸ்டிடியூஷனை சார்ந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய பாராட்டுகளையும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். குழந்தைங்க நீங்க இன்றைக்கு தற்காப்பு கலையை கற்றுக்கீங்க சொல்லும்போது, இது சமீபத்தில் கூட பாத்தீங்கன்னா இந்த ஜூடோல வந்து தங்கப்பதக்கம் கொண்டது பாத்தீங்கன்னா 16 வயது ஒரு பெண்மணி தான் இன்றைக்கு அதை பெற்றிருக்கின்றார்கள். இன்றைக்கு ஏன்னா தந்தை பெரியா இருக்கும் போதுதான் பெண் குழந்தைங்க எப்படி வேணா நீங்க முடிவு வெட்டிக்கலாம், நீங்க எப்படி வேணா உடை அணிந்துக்கலாம் என்று சொன்னார். இன்றைக்கு தந்தை பெரியார் இருந்தார் என்று சொன்னால் ஒவ்வொரு பெண் குழந்தையும் தற்காப்புகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருப்பார். அதே போல இந்த கலாச்சாரம் பண்பாடு இதை சொல்லி சொல்லியே பெண் குழந்தைங்களுடைய சுதந்திரத்தை நாம் பறித்துவிடக் கூடாது. பெண்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும், பொதுவெளியில் எப்படி நாங்கள் இருக்க வேண்டும் என்பது பெண்களுக்கு தெரியும். நீங்க அவங்களுக்கு அறிவுறுத்துறேன்